இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்ன அப்படின்னா சனா மசாலா. ஹோட்டல் சுவையில் எப்படி சனா மசாலா செய்கிறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நான் செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். வெல்கம் டு மகா சுப்ரீம் சமையல். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். வாங்க. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 15-20 உரித்து அரிஞ்சு வச்சுருக்கேன். 3 தக்காளி, கொண்டக்கடலை ஒரு 1/2 கிலோ இருக்கும். இதை வந்து நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுலேயும் சிறிதளவு எடுத்துக்கணும். இதெல்லாம் அரைக்கிறதுக்கு கொண்டக்கடலையும் நல்லா ஊற வச்சு ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே நான் ஊற வச்சு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது வந்து நல்லா முளைச்சி வந்துருந்துச்சு. இந்த பாருங்கள், தெரியுதா முளைக்கட்டி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி முளைக்கட்டுன கொண்டக்கடலை யூஸ் பண்ணிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. எதாக இருந்தாலுமே நீங்கள் முளைக்கட்டி யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதெல்லாம் தனித்தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அப்புறம் 15 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி சிறிது சிறிதாக நறுக்கி வச்சுருக்கேன். 3 பட்டை, 1 கல்பாசி, 3 கிராம்பு இதை தனியாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சுக்கணும், தக்காளியை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். அந்த இஞ்சி பூண்டு அது காமிச்சோன்னா அந்த மசாலாவை அதை தனியாக அரைச்சி வச்சுக்கணும். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வைங்க. தேவையான அளவு ஆயில் ஊற்றுங்க. ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். சூடானதும் 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுங்க. சனா மசாலாவுக்கே வந்து ஜீரகம் தான் சேர்க்கணும், நிறையா நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஜீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருத்த அந்த பேஸ்ட் இருக்குல்ல, இஞ்சி பூண்டு அது தனியாக அரைச்சி வச்சுருந்தோம், அதையும் வெங்காயம் அந்த பேஸ்ட்டையும் போட்டு நல்லா ஒரு வதக்கு வதக்குங்க. ஒரு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ஒரு 5 நிமிஷம் அது நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். இஞ்சி பூண்டு, அந்த கிராம்பு, பட்டை, வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி அந்த பச்சை வாசனை போகணும். அது வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போது நல்லா வதக்கியாச்சு. இப்போது அரைச்சி வச்சுருந்த தக்காளி அதையும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இதுவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கணும். வதக்கிக்கிட்டே தான் இருக்கணும், இதில் வதக்கிற வேலை தான். நல்லா வதக்கி ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. தக்காளி ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போது அந்த கிரேவியில் வந்து ஜீரகப்பொடி 1/2 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். ஏற்கனவே வந்து ஒரு முழு ஜீரகம் 2 ஸ்பூன் சேர்த்துருக்கோம். இப்போது பொடியாக நுணுக்கின ஜீரகம் வச்சுருக்கேன். ஜீரகத்தை பொடியாக நுணுக்கி வச்சுருக்கேன். அதில் 2 ஸ்பூன் அதில் சேர்த்து அதையும் நல்லா கலரு கலரி விடுங்க. இதுவும் கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் 1-2 நிமிஷம் இதையும் நல்லா கிளறி கிளறி விட்டு கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஜீரக பொடியை போட்டு வதக்கும்போது அந்த வாசம் சூப்பராக இருக்குது. எல்லாருமே சனா மசாலானா கடையிலேயும் தான் பொடி வாங்கி சேர்ப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பொடியெல்லாம் வாங்கி சேர்க்க வேண்டியதே இல்லை. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ஹோட்டலில் கிடைக்கிற அந்த சனா மசாலாவோட அந்த கிரேவி இருக்குல்ல, அதே போலேயே அந்த டேஸ்ட் இருக்கும். நீங்கள் வேணால் செஞ்சு பாருங்கள். இப்போ அடுத்து இதில் என்ன சேர்க்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் தனியா பவுடர் இது 3ஐயும் போட்டு இதையும் நல்லா கலரு கலரி விடுங்க. இதையும் ஒரு பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாம், அந்த மிளகாய்த்தூள் தனியாவோட அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்கக்கூடாது. அந்த கிரேவியோடு கலந்து அந்த இது ரெடி ஆகிடணும். அது வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ வந்து இந்த சனா ஊற வச்சு அவிச்சு வச்சு அந்த சனா கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேனே, அதையும் மிக்சியில் கொஞ்சோண்டு தனியாக நான் எடுத்து வச்சுருந்தேனே அதையும் அரைச்சி இதோட கலந்து விடுங்க. கலந்து விடும்போது அந்த கிரேவியோட திக்னஸ்ஸு அந்த இது எல்லாமே சூப்பராக இருக்கும். அரைச்ச சனாவை இதோட சேர்த்து கிளறி விடும்போது கிரேவி இப்போயே பார்க்க சூப்பராக இருக்குது. இந்த கிரேவி வந்து சனா மசாலா வந்து இங்கே சப்பாத்தி, பூரி, பொரோட்டா எல்லாத்துக்குமே, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இப்போது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க. உப்பு சேர்த்து இதையும் நல்லா கலரு கலரி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா கலந்து கிரேவி பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது மூடியை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சு இப்போ எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்தோன்னே அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிருக்கும். நல்லா ஒரு கலரு கலரி விடுங்க. இப்போ கிரேவியும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஊற வச்சு அவிச்சு வச்சுருக்கோம்ல சனா, இனிமேல் அதை போட வேண்டியதான். அதையும் போட்டு அந்த கிரேவியோட அந்த சனா வந்து நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிளறு கிளறி ஒரு 2 நிமிஷமாவது நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு இதை நல்லா கிளறி விடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மசாலாலாம் சனாவில் நல்லா ஏறும். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். இந்த தண்ணி என்னன்னா இந்த சனா அவிச்சோம்ல அந்த தண்ணியை தான் நான் இதுக்கு யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இது முளைக்கட்டின சனா, அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட்டு பண்ணாமல் அந்த தண்ணியை இதுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது
நல்லா தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா ஒரு கலரி கலரி விட்டு மூடி போட்டு மூடிட வேண்டியதான். மூடி போட்டு சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் அதை அப்படியே இருக்கட்டும். இப்போது மூடி விட்டு ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ வாங்க மூடியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கிரேவியும் பார்க்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஒரு கிளறு கிளறி விடுங்க. அவ்வளோதான் சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த சன்னா மசாலாவில் நான் எந்த விதமான பொடியுமே சேர்க்கலை. கடையிலேருந்து எந்த விதமான பவுடர் சன்னா மசாலா பவுடர்னு விற்கும் அதெல்லாம் நான் எதுவுமே போடலை. அப்படி இருந்துமே இந்த கிரேவி எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டும் வந்து ஹோட்டலில் கிடைக்கிற அதே சன்னா மசாலா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே டேஸ்ட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் இதை ஒரு தடவை இந்த மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மேக்ஸிமம் நீங்களும் வந்து கடையிலேருந்து எதுவும் வாங்கி யூஸ் பண்ணாதீங்க, வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான், கிரேவி ரெடி ஆகிடுச்சு. மேக்ஸிமம் எல்லாருமே இந்த மாதிரி கிரேவியெல்லாம் செய்யும்போது மல்லித்தலை மட்டும்தான் போடுவாங்க. ஆனால் நான் வந்து வெறும் மல்லி மட்டும் போட மாட்டேன், புதினாவும் கொஞ்சோண்டு நைஸாக அரிஞ்சு வச்சுப்பேன். புதினா மல்லி ரெண்டையுமே கொஞ்சம் நைஸாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு அதையும் கலப்பேன். அந்த ஸ்மெல் வந்து புதினாவோட அந்த ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த ஃப்ளேவர் எல்லாமே செம்மையாக இருக்கும். அந்த மாதிரி ரெண்டுமே கலந்து நீங்கள் போடுங்க. இந்த மாதிரி கிரேவிலாம் ரெண்டுமே கலந்து போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்க. அவ்வளோதான், சன்னா மசாலா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய்.